எல்லாருக்கும் வணக்கம். லில் சிங்கி பெண் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா அதிரசம். தீபாவளினாலே ஞாபகம் நமக்கு வரது அதிரசம் முறுக்கு குலோப் ஜாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதிரசம் செய்யலாம். வாங்க அதிரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரெண்டு கிலோ அரிசி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக இதை மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. அதில் கல் இருந்தால் கல் பொறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை அரிசியில் எப்போவுமே கல் இருக்கும். அதனால் அரிசியில் கல் அரிசி கல் பச்சை அரிசியில் கல் இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கோங்க. அரிசி தான் நர நரன்னு அப்போ தான் நமக்கு சாப்பிட்ற போது கல் தெரியாது. நம்ம கழுவி எடுத்தாச்சு. மூணு டைம் நாலு டைம் கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் நல்லா காய வைக்கலாம். அரிசியை இதை மாதிரி நல்லா கழுவிட்டு இதை மாதிரி நல்லா வெயிலில் ஒரு உலத்தி உலத்தி எடுத்துருங்க. அப்போ தான் அதிரசத்துக்கு மிஷினில் போய் அரைச்சிட்டு வர நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் நெல் காய வைப்போம். அதை மாதிரி ஒரு ஒரு அரிசியாக பார்த்து காய வச்சு ஒரு 10-20 நிமிஷம் காஞ்ச 10 நிமிஷம் காஞ்சால் போதும். அந்த ஈரம் வத்துறதுக்கு மட்டும் நல்லா காய வச்சாச்சு. நம்ம பச்சை அரிசி நல்லா அலசிட்டோம். நல்லா வெயில ஒரு 10 நிமிஷம் நல்லா உலத்தி எடுத்துப்போம். பச்சை அரிசி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டோம். நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போது வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நல்லா உலக்கி வச்சு எடுத்துட்டோமா மிஷினில் போய் அரைச்சி எடுத்துருந்துடலாம். அதிரசம் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சிச்சு அரிசி எடுத்துக்கலாம். இதை மாதிரி பல 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 பழம் இருக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா காஞ்சிச்சு அரிசி. இது வந்துட்டு அரிசிக்கு இதான் பதமான அரிசி. அரிசி பார்த்துக்குங்க. அதிரசத்துக்கு நம்ம பாவு ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் வச்ச உடனே நம்ம வெல்லம் 2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம். அதனால் 2 கிலோ அரிசிக்கு நானும் 1.5 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் போட்டுட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். வெல்லம் வந்து புதுசாக இருந்தால் தான் நமக்கு அடி பிடிக்காது கருகாது. புது வெள்ளமாக இருக்கணும். பழைய வெள்ளம் அதிரசத்துக்கு எடுக்கக்கூடாது. அளந்து வச்ச தண்ணி நான் 2 கிலோ 1.5 கிலோ வெள்ளத்துக்கு
மூணு கிலோ டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். பாவுக்கு தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. அடி பிடிக்காமல் நம்ம தொழுவி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாவுக்கு அதிகம் தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது, அளவாக தான் சேர்க்கணும். அதிரசத்துக்கு நமக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம இந்த மாதிரி தொழை விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு அந்த பாவு பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம ஏலக்காவை போட்டுக்கலாம். நமக்கு பாவு ரெடி ஆயிடுச்சா நம்ம வந்து பார்க்குறதுக்கு இதை மாதிரி எடுத்து தண்ணி இது மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி உள்ளே போட்டால் அதை மாதிரி நிற்கணும். நமக்கு அப்போ பாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்படி கையில் கூட்டும் போது பாவு இதை மாதிரி கையில் வரணும். அப்போ நமக்கு அதிர்ஷ்டத்துக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். வாங்க நமக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு, மாவு போட்டுக்கலாம். மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த பாவு கூட நம்ம அந்த மாவு அரிசி மாவு கலந்தது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுமாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம உருட்டி போடும்போது நெய் சேர்த்துக்கலாம். அது நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊறினா போதும். நம்ம வந்து எண்ணெய் காய வச்சு நம்ம போட்டுக்கலாம். பாவு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு ஒன் ஹவர் துணி போட்டு மூடி வைக்க போகிறேன், ஊற வைக்க போகிறேன். நமக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு, காஞ்சிச்சு. நம்ம இப்போது அதிரச தட்டி போடலாம். சின்ன சின்ன தான் போட்டுக்கலாம். நமக்கு சைஸ் எவ்வளோ தேவையோ அதை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா செவந்திருக்கு பாருங்கள். நமக்கு நல்லா ஊறு மாவு நல்லா பாவு கூட சேர்ந்துருக்குனால நல்லா பாருங்கள் கலர் மாறி இருக்குது. சின்ன சின்ன தான் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு சைஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு எடுத்துக்கலாம்.
வாங்க நம்ம அதிரசம் ரெடி பண்ணி செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்கு அதிரசம். நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. அரிசியும் வெள்ளமும் கரெக்டாக நம்ம போட்டோமா அதிரசம் அது மாதிரி கரெக்டாக வரும். ஒரு கிலோ வெள்ளத்துக்கு முக்கால் கிலோ வெள்ளம், ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு முக்கால் கிலோ வெள்ளம் போடணும். தேவையான அளவு நம்ம வந்துட்டு அதில் ஏலக்காய் தேவையான லெமன் கூட சேர்ப்பாங்க. அது வந்து ஏலக்காய் போட்டிருக்கோம், அந்த வாசனை நல்லா இருக்குது. அது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சவளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.